ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி பன்னீர் ஃப்ரை ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு ட்ராப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 300 கிராம் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் 75% வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை கியூபாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது தீஞ்சிடும். அதனால் கரெக்டான பதத்தில் எடுத்துருங்க. இப்போது ரைஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ரைஸ் வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து உடச்சு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து உடையணும், ஆனால் மசியக்கூடாது. அதுதான் சரியான பதம். இப்போ பன்னீரும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதையும் வெளில எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய பீன்ஸ் 50 கிராம், கேரட் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பீன்ஸ், கேரட் இது எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பன்னீர் ரைஸ் ரெண்டுலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ காய்கறி வதக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நாம் வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இப்போ இது கூட சேர்த்துடலாம். ரைஸ் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.